நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானே, இப்போ பிளேஸ்மெண்ட்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி பிளேஸ் ஆகிட்டு கால் லெட்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதுன்னு இப்போ ஒரு பிஜி ஆர் ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கீங்களா? அப்போது நீங்கள் நோட் பண்ண மறந்த ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்ஜினியரிங் முடித்தோடனே பிளேஸ் ஆகலாம்னு நினைக்கிறது தப்பு இல்லை. பட் லாஸ்ட் 5 இயர்ஸாக பிளேஸ்மெண்ட் லோ ஆகிட்டு இருக்கிறத கவனிச்சிங்களா? அது மட்டுமா, பிளேஸ் ஆகிட்டு ஆஃபர் லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. சரி, இதெல்லாம் தாண்டி கம்பெனியில் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா அங்கே க்ரோத் எப்படி இருக்குங்கிற பயம் வேறு. நிறைய கம்பெனிஸ் ஃப்ரெஷர்ஸை லே ஆஃப் பண்ணுறதை நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி, இதுக்கு என்ன தாங்க பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் பிஜி பண்ணலான்னு இருப்பீங்க. உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிஜி பண்ணுறது தப்பு இல்லைங்க. ஆனால் நான் இன்ஜினியரிங்கே கஷ்டப்பட்டு தான் படித்தேங்கிறவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது டெக் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு பிஇ முடித்த ஸ்டூடெண்ட் எம்பிஏ பண்ணால் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியுமா? அவங்களோட கரியர் சார்ட்டில் மிகப்பெரிய க்ரோத். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஇ முடித்த ஸ்டூடெண்ட் ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்புக்கு தாங்க போக முடியும். அதே பிஇ அண்ட் எம்பிஏ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மேனேஜர் லெவல் பொசிஷனுக்கு போகலாம். அவங்களோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜும் into 2 or into 3 க்ரோத் இருக்குங்க. அது மட்டுமா, வருஷம் எம்பிஏக்கான பிளேஸ்மெண்ட்டும் சரி காலேஜஸும் சரி ஒரு பக்கம் கூட்டிகிட்டே தாங்க இருக்குது. டெக் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் முடித்த சில சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாம். நம்ம கூகுள் சிஇஓ சிந்தூர் பிச்சையிலேருந்து ஹர்ஷா போக்லே, சேட்டன் பகத் வரைக்கும் அவங்களோட யூஜி இன்ஜினியரிங்கும் அவங்களோட பிஜி எம்பிஏவும் தாங்க பண்ணியிருக்காங்க. அப்போது எம்பிஏ படிக்க என்னெல்லாம் டாப் காலேஜஸ் இருக்குது? IIM, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்தியாவில் டாப் காலேஜஸ் ஃபார் எம்பிஏ இது தாங்க. IIT, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கேயுமே எம்பிஏ ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் இன்ஜினியர்ஸ்க்கு ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்மே இருக்குது. இந்த காலேஜஸில் சேரணும்னா கேட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தாங்க போக முடியும். ஆனால் இதுக்கு உங்களோட 3rd இயர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுங்க. நம்ம அகாடமியிலேருந்து டெக் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு போனவங்க லிஸ்ட்டு தாங்க இது. இன்னும் டெக் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுக்க சைடில் தெரிகிற நம்பருக்கு டெக் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு மெசேஜ் பண்ணி உங்களோட ஃப்ரீ 15 மினிட்ஸ் ஸ்லாட்ஸை புக் பண்ணி எங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.